வெல்கம் டு த காமன் மேன் ஷோ பை அப்துல். மெட்ரோலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் மெஷர்மெண்ட், லென்த், டெம்பரேச்சர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸை நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இந்த யூனிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. பிரிட்டனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இங்கிலீஷ் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. May 20 வேர்ல்டு மெட்ரோலஜி டேவாக அனுசரிக்கப்பட்டு வருது. 1875 சைனான மீட்டர் கன்வென்ஷனுடைய நினைவாக தான் இந்த டே வேர்ல்டு மெட்ரோலஜி டேவாக அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த ட்ரீட்டியில் வேர்ல்டு வைடாக ஒருமித்த ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கணும், அதன் மூலமாக சயின்டிஃபிக் டிஸ்கவரி, இன்னோவேஷன், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் மற்றும் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இது போன்ற பல விஷயங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த மீட்டர் கன்வென்ஷனை ட்ரீட்டி ஆஃப் த மீட்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி, அதாவது அக்ரிமெண்ட். இதை பாரிஸில் 20th May 1875 17 கண்ட்ரீஸை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ் சைன் பண்ணாங்க. அந்த 17 கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, ஆஸ்திரியா ஹங்கேரி, பெல்ஜியம், பிரேசில், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, பெரு, போர்ச்சுகல், ரஷ்யா, ஸ்பெயின், ஸ்வீடன் அண்ட் நார்வே, சுவிட்சர்லாந்து, ஓட்டோமேன் எம்பையர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் வெனிசுலா. இந்த ட்ரீட்டி இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் BIPM அப்படிங்கிற ஒன்றையும் உருவாக்குச்சு. இந்த BIPM ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் CGPM அவங்க அத்தாரிட்டிக்கு கீழேயும், இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் CIPM அவங்க சூப்பர்விஷன் கீழேயும் வராங்க. இந்த BIPM தான் இன்டர்நேஷ்னல் மெட்ரோலஜியை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் மெட்ரிக் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு பியூரோவாக செயல்படுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு காமனான சிஸ்டம் உருவாக்கப்பட்டுச்சு, அதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த வேர்ல்டு மெட்ரோலஜி டே அப்படிங்கிறது இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுற ஒரு டேவாக இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது SI அப்படின்னு அழைக்கப்படுது. இது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அண்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்டோட ஒரு அப்ரிவேட்டட் ஃபார்ம். இந்த SI அப்படிங்கிறது தான் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் த மெட்ரிக் சிஸ்டம். இந்த ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் தான் அஃபீஷியல் ஸ்டேட்டஸோட இந்த உலகத்தில் இருக்க நியர்லி எவ்ரி கண்ட்ரியில் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் உதாரணத்துக்கு டைம் வித் அ சிம்பிள் ஆஃப் எஸ், செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக கிலோகிராம்க்கு மாஸ், கேஜி, டெம்பரேச்சருக்கு கெல்வின், கே, இது போன்ற யூனிட்ஸ் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த வேர்ல்டு மெட்ரோலஜி டே அப்படிங்கிற ப்ராஜெக்டை BIPM மற்றும் OIML இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த OIML 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. OIMLக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் லீகல் மெட்ரோலஜி அப்படிங்கிறதான் எக்ஸ்பான்ஷன். இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட பிரைமரி எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேஷனல் மெட்ரோலஜிக்கல் சர்வீசஸ் மற்றும் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்ளை பண்ணுற டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸ் மற்றும் மெட்ரோலஜிக்கல் கண்ட்ரோல்ஸை ஹார்மோனைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன்.